हम देखते होंगे
ஆனால் எந்த படைப்பும் கண்டுபிடிப்பும் பொது உடைமை அனைவருக்கும் உரியது. ஏனென்றால் அந்த படைப்பில் இருந்து பாவங்கள் பழிகள் உண்டாகக்கூடாது. ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட படைப்புகளால் என்ன உண்டாகிறது என்றால் அழிவு நிலைகள் உண்டாகிறது. நன்றாக எதை எடுத்தாலும் அழிவில்லாத ஒரு பொருள் இல்லை. நான் சொல்வது இப்பொழுது உங்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். ஏனென்றால் நான் கூறுவது உண்மை உண்மை உண்மை. இந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு உங்கள் மனம் உடனே ஒத்துக்கொள்ளாது. உங்களிடம் அறிவென்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதே அதுவும் இதை ஏற்றுக்கொள்ளாது. எனக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் இன்றல்ல நாளை, நாளை அல்ல நாளை மறுநாள், நிச்சயமாக இந்த உண்மை நிற்கும் தலை தோங்கும் அத்தனையும் ஆளும் என்கின்ற வண்ணத்தில் நான் இதை வெளிப்படுத்துகின்றேன். இன்று உங்களிடம் இருக்கின்ற அறிவு என்ற ஒன்று மனமாகவே இருக்கின்றது. அத்தனையும் எந்த கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அந்த கண்டுபிடிப்புகள் அழிவை கொடுத்து விட்டால் அது மனதை சார்ந்தது. அழிவில்லாத வல்லனை தருவதாக இருந்தால் அது சிறக்கக்கூடியது. மண்ணில் அழிவில்லாத ஒன்று உண்டா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லைதான். ஏனென்றால் மாற்றம் என்பது ஒரு மாற்றம், இருப்பது இல்லாமல் அல்லது இல்லாதது தோன்றுவது, இதுதான் இந்த இயற்கையின் நீதியாக இருக்கின்றது. நான் இங்கே சொல்கின்ற இந்த அழிவு என்பது நாம் குறித்து குறிப்பாக பகைத்து வெறுத்து மற்றவர்களை அழித்து வாழ்கின்ற அந்த அவல நிலையை கூறுகின்றேன். யாரிடமும் நமக்கு பகையில்லாத ஒரு நிலை, யாரையும் அழிக்காத நிலை, மற்றவர்களிடம் நமக்கு வெறுப்பு இல்லாத நிலை தோன்றும் என்றால் அது அறிவு வெளிப்பாடு. ஆனால் இன்றைய படைப்புகளால் விஞ்ஞான வெளிப்பாடுகளால் எது உண்டாகிறது என்றால் அழிவு நிலைகள். தனக்கு வேண்டாதவர்களை அணு எடுத்துக்கொள்ளலாம், கதிர் இயக்கங்களை எடுத்துக்கொள்ளலாம், மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். தனக்கு வேண்டாதவர்கள் என்றால் அதை பிரயோகித்து அவர்களை அழிவது. இந்த மண்ணில் அழிக்கின்ற ஆற்றல் என்பது இயற்கைக்குத்தானே தவிர வேற எந்த மனிதனுக்கும் வழங்கப்படவில்லை. மிருகங்கள் செய்யலாம். ஏனென்றால் மிருகங்கள் மீண்டும் பிறப்பை எடுப்பதற்குரியவை. அவைகளுடைய காலகட்டங்கள் என்பது மீண்டும் மீண்டும் பிறப்பை எடுக்கின்ற பொழுது தாங்கள் செய்த தவறுகளை அவைகள் திருத்திக் கொள்வதற்கு காலம் உண்டு. ஆனால் மனிதனுக்கு அந்த கால அவகாசம் இல்லை. மனிதன் இப்பொழுது இருக்கின்ற இடம் தன்னுடைய பிறவியை முடிக்கின்ற காலகட்டத்தில் இருக்கின்றான் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் இந்த முடிக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவன் அடுத்ததாக செல்ல வேண்டியது தெய்வ நிலை, தெய்வ கணக்கு. மனித நிலையில் இருந்து இந்த மண்ணை விட்டு விண்ணை நோக்கிய பயணம். அந்த விண்ணை நோக்கிய பயணத்திற்கு அவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எந்த பாவமும் செய்யாமல், யாருக்கும் என்ன செய்யாமல், எந்த மனப்பதிவுகளும் புதிதாக அவனிடம் உண்டாகாமல், புது கர்மாக்கள் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் அவனிடம் இருக்கின்ற அந்த அறிவு மீண்டும் பதிவுகளை தராமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அந்த அறிவு புனித அறிவாக, தெய்வ அறிவாக இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது இருப்பதோ அதான் அறிவை இரண்டு விதமாக சொல்வார்கள், பண அறிவு, பர அறிவு. பர அறிவு என்பது அறிவு மண்டலத்திலேயே தங்கிவிட்டது. இந்த நிலைகளை எல்லாம் உங்களுக்கு நான் முழுமையாக எடுத்து சொல்லியிருக்கிறேன். அந்த உயிர்கள் தோன்றுகின்ற வண்ணத்தையும் அணு துகள்களாக உயிர்கள் எல்லாம் ஞான வெளியிலிருந்து கடந்து வந்த நிலைகளையும் மண்ணில் அவைகள் வருகின்ற பொழுது அந்த உயிரிடம் இருக்கின்ற நிலைப்பாடுகளையும் அண்டம் பிண்டத்திலும் இறைவேதத்திலும் உங்களுக்கு
பல பல உபதேசங்களிலுமாக சொல்லியிருக்கின்றேன். அறிவு மண்டலத்தில் பல அறிவு தங்கிவிட்டது. மனமே அந்த இடத்தை நிரப்புவதற்காக தானே மனமாகவும் அறிவாகவும் செயல்பட ஆரம்பித்தது. இந்த மனமாகவும் அறிவாகவும் செயல்பட்ட அந்த மனம்தான் இந்த மண்ணில் வருகின்ற பொழுது உங்களுடைய லாப நஷ்டத்திற்கு பாவ புண்ணியங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. இந்த மனம் அதீதமான செயல்களை செய்வதற்கு அதற்கு ஆற்றல் உண்டு. அதீதமான படைப்புகளை செய்வதெல்லாம் மனம்தான். இங்கேதான் நீங்கள் உணர வேண்டும், அறிவு படைக்கின்றது என்று தயவு செய்து எண்ணாதீர்கள். தப்பு, எல்லாம் தலைகீழ் சிந்தனை. அறிவு படைப்பதல்ல. அறிவுடைய தொழில் எதுவென்றால் ஆய்ந்து சொல்வது, அறிந்து சொல்வது, அவ்வளவுதான். இப்போ ஒரு டெஸ்ட், ஒரு மீட்டர் வைத்திருக்கிறீர்கள், உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தெர்மோமீட்டர் மூலமாக பார்க்க வேண்டும் என்றால் வாயில் வைத்து பார்ப்பார்கள் இல்லையா? அப்ப அந்த தெர்மோமீட்டர் உங்க வாயில் வைத்தவுடன் உங்களுடைய உடல் உஷ்ணம் அதில் தெரிந்துவிடும். அதை அளவு சொல்லும், எவ்வளவு இருக்கிறது. இது போன்றதுதான் அது. ஒரு விஷயத்தை சொன்னால், ஒரு விஷயத்தை காட்டினால், அதனுடைய தன்மையை, அதில் இருக்கக்கூடிய நிறை குறையை, அதனால் உண்டாகின்ற குற்றங்களை, பலன்களை அது சுட்டி காட்டும். அவ்வளவுதான் அறிவு. அறிவு படைப்பதில்லை. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. இதற்குத்தான் நான் பலமுறை சொல்லியிருப்பேன், இந்த வாழ்வியல் பாடம் என்பது ஞான பாடமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை கல்வி என்பது ஞான கல்வியாக இருக்க வேண்டும். ஞான கல்வியாக இருக்கின்ற பொழுதுதான் எதையெல்லாம் நாம் தொலைத்தோமோ அவைகளெல்லாம் தேடி பிடிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்பொழுது நான் சொல்கின்ற விஷயம் எல்லாம் புது விஷயம் அல்ல, ஆரம்பத்தில் ஆதியில் சொல்லப்பட்ட விஷயங்கள். நீங்கள் ஆதி என்ற ஒன்றை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். ஆதி என்பது இன்றும் நேற்று அல்ல, பல கோடி கோடி ஆண்டுகளுக்கு முன்னால். எப்பொழுது மனிதன் மண்ணில் உண்டாகி விட்டானோ அப்பொழுது அந்த மனிதனுக்கு அறிவை சொல்வதற்காக, அந்த மனிதனுக்கு அறிவு நிலையை சுட்டி காட்டுவதற்காக. ஏனென்றால் அவனிடம் இருந்தது மன அறிவு. அந்த மனதை வைத்துக் கொண்டுதான் அவன் பிறக்கின்றான். மனம்தான் அறிவாக செயல்பட்டுக் கொண்டிருப்பது என்று சொன்னேன். அப்படி என்றால் அந்த மனதிற்கு, மனதினுடைய தன்மையை சுட்டி காட்டுவதற்கு அந்த மனதில் கலக்கப்படுகிறது தெய்வ அறிவு. அதுதான் சுய அறிவு என்பார்கள். இது ஆரம்பத்தில் ஆதியில் முதல் முதலில் இறையால் மனிதனுக்கு வழங்கப்பட்டது. இறை கொடுத்த உபதேசங்கள், இறை கொடுத்த வழிபாட்டுதல்கள், அதை பெற்ற மகான்கள், அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அழிந்துவிட்டது இல்லை என்று. அவர்களுடைய பிற்காலத்தில் வந்த அந்த சந்ததிகளுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் அந்த உண்மைகளை கடத்தி 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 வருகின்ற பொழுது அதற்கு பின்னால் வந்தவர்கள் ஆய்ந்து 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 அதனுடைய பரிணாமம் மிகப்பெரியதாக விட்டது. அந்த உண்மையினுடைய தன்மைகள் உருமாற்றம் பெற்றுவிட்டது. சொல்லப்பட்ட உண்மைகள் எங்கோ ஒரு இடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் உண்மைக்கு அழிவு கிடையாது. ஆனால் அந்த உண்மை எப்படி ஆகப்பட்டிருக்கிறது என்றால் அதனுடைய வடிவத்தில், அதனுடைய உருவத்தில் சுருக்கப்பட்டு ஒரு மையப்புள்ளி மாதிரி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப காட்சி கொடுப்பதெல்லாம் அந்த பொய் பிரபல்யமாகி விரிந்து அந்த உண்மையை தன்னிடம் ஒட்ட வைத்துக் கொண்டிருக்கிறது. பார்த்தால் தெரியாது. அந்த உண்மைதான் இப்பொழுது நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற பாடல்களில், பேசிக் கொண்டிருக்கின்ற மொழிகளில், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை நிலைகளில் எல்லாம் ஒரு ஓரத்தில் மறைந்திருக்கின்றது.
அந்த உண்மையை ஊதி உணர்ந்து அதை விளக்குவதுதான் ஞானிகளுடைய செயலாக இருந்தது. பிற்காலத்தில் வந்த மகான்கள் ஞானிகள் எல்லாம் புதிதாக எதையும் அவர்கள் உங்களுக்கு சொல்லவில்லை. உங்களிடம் காலங்காலமாக வந்த உயிர் கூட்டங்களில் மனதில் ஒட்டியிருந்த அந்த முதலில் இறையை உணர்த்திய அந்த உண்மை துகள்களை இவர்கள் சேகரித்து அதை வெளிப்படுத்தினார்கள். அதை புரிந்து கொண்டவர்கள் உண்டு, புரியாதவர்களும் உண்டு. இந்த நிலையை மட்டும்தான் அவர்கள் கையாண்டார்களே தவிர அவர்கள் எந்த தத்துவத்தையும் சொல்லவில்லை. இதனால் அந்த நிலை என்னவென்றால், அவர்கள் சொன்ன அந்த நிலைகளை இவர்கள் தன்னுடைய மனநிலைக்கு தக்கவாறே வாங்கியதால் எந்த மாற்றத்தையும் செய்யாமல் தங்கள் வாழ்க்கை ஓட்டத்தோடே அதை இணைத்துக் கொண்டார்கள். அதனால்தான் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்ற அத்தனை தத்துவங்களும், அது மதங்களாக தோன்றினாலும் தனித்தனியாக இருந்தாலும் சித்தாந்தங்களோ வேதாந்தங்களோ எப்படி எடுத்துக்கொண்டாலும் அந்த கருத்தாக்கங்கள் எல்லாம் என்னவானது என்றால், அவர்கள் சொன்ன உண்மையை முழுமையாக உணர முடியாமலும் வெளிப்படுத்த முடியாமலும் இருக்கின்ற அந்த பொய்யோடு கலந்து அந்த பொய்யினுடைய ஆளுமையிலேயே அந்த உண்மை தொக்கிக் கொண்டிருந்தது. இன்று வரை அந்த பொய்யான வாழ்க்கையினுடைய நிலைப்பாட்டில்தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த உண்மையும் ஒரு ஓரத்தில் கண்ணுக்கு தெரியாமல் அறிவுக்கு புலப்படாமல் மறைந்து கொண்டிருக்கின்றது. இதை தேடும் படலம்தான் தனங்குள் தேடு, உன்னுள் தேடு, இன்னும் இன்னும் புதைந்து பார் என்றெல்லாம் அவர்கள் பரிபாசையில் தங்களுக்கு முடிந்த அளவு விளக்கி சொன்னார்கள். ஆனால் உலகம் அதை உணரவில்லை. இப்பொழுது நான் உங்களுக்கு அதை உணர்த்துகிறேன். அந்த மறைந்திருக்கின்ற அந்த அறிவு புகழ்களை ஒற்று பார்ப்பதுதான் தியானம். வேறு எதுவுமே கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் உங்களுக்குள் பயணிக்கின்ற பொழுது எதுவெல்லாம் உண்மை எதுவெல்லாம் பொய் என்று நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வேண்டும். அப்ப அதற்கு எது பொய் எது உண்மை என்று தெரிய வேண்டும் என்றால் உங்களுக்கு வெளியில் என்ன வேண்டும், வெளியில் ஒரு புது அறிவு உங்களுக்கு தேவை. அதை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் உள்ளே பயணிக்க முடியும். நீங்களாக கண்களை மூடிக்கொண்டு உங்கள் உள்ளே தேடலாம் என்றால் நிச்சயமாக எதுவும் புலப்படுவதில்லை. அதனது நிலையில்தான் அவைகள் உங்களுக்கு தெரியும். ஆனால் வெளியிலிருந்து நீங்கள் வாங்கிக் கொண்டு உள்ளே செல்கின்ற பொழுது நீங்கள் ஒத்து பார்ப்பதற்கும் அவைகளை பிரித்து பார்ப்பதற்கும் வாய்ப்பு அமையும். நன்றாக யாருக்கு இப்ப இந்த வெளியிலிருந்து வாங்கிக் கொண்டு செல்வது என்பது எது என்றால், அதுதான் குருபிரானுடைய தயார், குருவினுடைய வழிபாட்டுடன் உண்மை குருவினுடைய வழிபாட்டு. அந்த உண்மை குரு அவருக்கு எப்படி இது கிடைக்கும் என்கின்ற பொழுது குருவை பற்றிய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுது அதை தொட வேண்டாம். அப்படி இந்த உண்மைகளை சுட்டி காட்டக்கூடிய உண்மை குரு கிடைக்கின்ற பட்சத்தில் அந்த உண்மை குருவிடம் வாங்கிய விஷயங்களை நீங்கள் வைத்துக் கொண்டு உங்களுள் இருக்கின்ற உங்கள் மனதில் இருக்கின்ற விஷயங்களோடு ஒப்பிட்டு ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது எவை எவையெல்லாம் தப்பானவை, எவையெல்லாம் மயக்கத்தில் உரியவை, எவை மாயையானவை என்பதையெல்லாம் நீங்கள் அலசி எடுத்துவிட்டு அந்த உண்மையை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அப்பொழுதுதான் உங்களுக்கு உங்களுடைய சுய அறிவு தெரியும். ஒவ்வொருவரிடம் சுய அறிவு இருக்கிறது. ஆனால் இந்த சுய அறிவை மேல் இருக்கின்ற மாய அறிவு, மயக்க அறிவு, அந்த மன அறிவு மறைத்துக் கொண்டிருக்கிறது. இதைதான் திருவள்ளுவர் பிரான் அழகாக சொல்வார், நுண்ணிய நூல்வல கற்பினம்
ஆனால் அறிவு எந்த காலத்திலும் அடிமைப்படுத்துவதில்லை. எப்பொழுது ஒருவர் தனக்கு அடங்க வேண்டும், ஒருவர் தன் கீழ் செயல்பட வேண்டும் என்று ஒருவர் நினைத்து விட்டாரோ அவர் அறிஞர் அல்ல. அவர் மனோபலம் படைத்தவர், மனதின் பால் சென்று கொண்டிருப்பவர். அந்த மனதை வைத்துத்தான் இந்த உலகத்தை பிடிப்பதற்கு, மற்றவர்களை அடக்கி ஆடுவதற்கு, ஆசைப்படுவதற்கு, வாழ்க்கை நிலைகள் எல்லாம் மாற்றுவதற்கு அவர்களிடம் பார்த்தீர்கள் என்றால் பொய்யும் புரட்டும் அப்படி இருக்கும். உண்மையை கடுகளவு கூட உங்களால் அவர்களிடமிருந்து கணிக்க முடியும். ஏனென்றால் மனதிற்கு உண்மை தெரியாது. அப்ப மனதில் இருக்கின்ற உண்மையை அறிவதற்கு தான் மனதுக்கு அறிவு சக்தியை வழங்கப்பட்டது. அந்த மனோமண்டலத்தில் வருகின்ற பொழுது மனதிற்கு ஏன் அறிவு நிலை கொடுக்கப்பட்டது, வெறும் மனமாக கொடுத்திருக்கலாம் என்றால் மனம் கண்ணா பின்னமாக உங்களை அழித்துக் கொண்டு சென்று விடும். இது இயற்கை விளையாடுகின்ற ஒரு பெரிய விளையாட்டு, நன்றாக சிந்திக்க வேண்டும். இந்த இடத்தில் தான் மகான்கள் எல்லாம் இறைவனை என்னை நீ கைவிடவில்லை, என்னை காப்பாற்றுகின்றாய், என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றாய், நீதான் ரட்சித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று அனுதினமும் அவர்கள் இறையை புகழ்ந்து கொண்டு பாடிக்கொண்டு தெய்வ கணங்களை வாழ்த்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் அந்த மனோமண்டலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய அதிசய நிகழ்வு. இதை உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நீங்க வெளியே கேட்க முடியாது, எந்த விஞ்ஞானியாலும் கண்டுபிடிக்க முடியாது. இதுவரை வழங்கப்படாத உண்மைகள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மன மண்டலத்தில் உங்களுக்கு நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய அதிசய நிகழ்வு தான் இது. என்னவென்றால் மனதுக்கு அதை அதன் அளவில் போக விடாமல், ஏனென்றால் மனதிடம் ஆற்றல் நிறைய இருக்கின்றது, மிகப்பெரிய ஆற்றல். அதை வரைமுறைப்படுத்தி அதன் அளவுக்கு சென்று விடாமல் அதனுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அந்த மனதை தன்பால் வயப்படுத்துவதற்கு அந்த அறிவு சக்தி வழங்க வேண்டும். அதையும் அழைத்துக் கொண்டு மனதிற்கே அப்படி வழங்கப்படுது. இப்ப நீங்க மண்ணில் பார்த்தீங்கன்னு சொன்னா காவலர்களை பார்த்து நாம் பயப்படுவோம், காவலர்களை பார்த்து நாம் பயப்படுவோம். காவலர்கள் அவரும் மனிதன் தான், வேற யாரும் இல்ல. உங்க வீட்டிலேயே உங்க அண்ணனோ தம்பியோ அவர் காவலர்களாக வரலாம். அப்ப அவர் காவலராக வந்தவுடன் நமக்கு என்ன வந்துடும்னா, என்னதான் அண்ணன் தம்பியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள தப்பு பண்ணிட்டோம்னா அவனை தெரிஞ்சிடக்கூடாது, அவன் கரெக்டா இருப்பான், அவன் மாட்ட வச்சிருவான், ஒரு பயம் இருக்கிறதா இல்லையா? அவன் வேற யாரும் இல்ல, மனிதன் தான். மனிதனை பார்த்துதான் மனிதன் பயந்துட்டு இருக்கிறான் இல்லையா? ஏன்னா அவனுக்கு வழங்கப்பட்ட போஸ்ட், அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமானவர்கள் ஆட்சி கட்டில் போய் உட்கார்ந்த உடனே அவர்களை பார்த்து மக்கள் பணிந்து விடுவார்கள். அதே மாதிரிதான் மனதிற்கு அறிவு என்ற ஒரு தன்மையும் வழங்கப்பட்டதால் அந்த அறிவு அதை பார்த்துக் கொண்டிருக்கும். ஆனால் மனதுக்கு என்ன வழங்கப்பட்டிருக்கிறது இருக்கிறதுன்னு சொன்னா அபரிமிதமான ஆற்றல், புதிது புதிதாக கண்டுபிடிக்கின்ற சக்தி. நிமிடத்திற்கு படைத்து விடும், நிமிடத்திற்கு படைத்து அதனுடைய படைப்பினுடைய பிரம்மாண்டங்கள் எல்லாம் உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த அறிவு என்ற ஒன்று உடன் இருப்பதனால்தான் அதனுடைய செயல்பாடுகள் தான் குறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கட்டும், இந்த உண்மை நிலையை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இப்போ இங்கே இந்த மண்ணில் வந்ததுக்கு பிறகு மண்ணில் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மனம் மனதில் இருக்கக்கூடிய பதிவு படித்தான் மனம் உங்களுக்கு வாழ்க்கை நிலையை இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க செய்யறது ஒருவன் படிக்கிறான், ஒரு வேலைக்கு போகிறான், ஒரு வாழ்க்கை நிலையை அமைக்கிறான் நீங்க என்பதெல்லாம் ஆனா வெளியிலே சொல்லப்படுவது நம்ம ஆசைப்பட்டு நாம முயற்சி செய்து நாம் அதற்காக வெளியிலிருந்து நிறைய கற்றுக்கொண்டு மற்றவர்களால் நம்ம வழி நடத்தப்பட்டு இவெல்லாம் கதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் என்ன ஆக வேண்டும் என்கின்ற அந்த பதிவு அவனுடைய
மனதிலேயே இருக்கிறது. இல்லையா, அவருடைய மனதிலேயே இருக்கிறது. நல்லா சொல்லிக்கிறோம். அப்போ அந்த மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள் படிதான் உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் அமையும். அந்த மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள் படி நாம் வெளியில என்ன கற்றுக்கொண்டாலும் என்ன தெரிந்து வைத்திருந்தாலும் அதனால் என்ன பலன் இல்லை. மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்ற முடியாது, ஆனால் நடப்பவைகள் அந்த மனதினுடைய பதிவுக்கு தக்கவாறு அமைந்திருக்கும். அதை வைத்துக்கொண்டு நாம் நினைத்தோம், நாம் முயற்சித்தோம். நீங்க அந்த முயற்சி செய்வதற்கு கூட இந்த பதிவுகள் தான் காரணமாக இருக்கும். 11வது வகுப்பு அல்லது 10வது வகுப்பு படிக்கிற மாணவர்களை மொத்தம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒரே வகுப்பில் தான் படித்துக் கொண்டிருப்பார்கள். ஒருவன் இன்ஜினியர் போறான்பா, ஒருத்தர் டாக்டர் போறான்பா, இன்னொருத்தர் வேற துறைக்கு, ஆளாளுக்கு மாறுது இல்லையா. அப்ப அங்க என்ன ஆகுதுன்னா அவரவர்களுக்குள்ள ஒரு எழுச்சி, ஒரு எண்ணம், ஒரு ஆசை உண்டாகின்றது. அத்தனை பேரும் அந்த 10வது வகுப்பில் படித்த ஒரு ஏ டிவிஷன்ல படிச்ச அத்தனை பேரும் டாக்டருக்கு தான் போவேன்னு அப்படியே செல்வதில்லை. நன்றாக சிந்திக்கணும். அதே மாதிரி ஒரு வீட்டில் பிறக்கின்ற குழந்தைகள் எடுக்கின்ற பொழுது அத்தனை பேரும் ஒரே பாடநிலைக்கு ஒரே அறிவுநிலைக்கு செல்வதில்லை. அவரவர்களுடைய பதிவுகளுக்கு தக்கவாறு, அவருடைய கர்ம நிலைக்கு தக்கவாறு அவர்களுக்கு அந்த வாழ்க்கை நிலை அமைகிறது. அந்த அமைவதைத்தான் நாம் என்ன நினைத்துக் கொள்கின்றோம் என்றால் நாம் வடிவமைத்துக் கொள்கின்றோம், நாம் முயற்சி செய்கின்றோம் என்று நமக்கு நாமே என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், ஒரு சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அது அப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம், தப்பில்லை. ஆனால் அங்க என்ன சிக்கல் வந்துவிடுகிறது என்றால் நினைத்ததெல்லாம் நடந்ததில்லை, நடக்காத பொழுதுதான் புலம்பு ஆரம்பித்துக்கிட்டு வரோம். நான் அப்படிலாம் நினைத்தா எனக்கு இப்படி நடந்து போச்சு, நான் நினைச்சது ஒண்ணு இப்படி நடந்தது ஒண்ணுன்னு இந்த புலம்புறோம் இல்லையா, அங்கதான் நமக்கு என்ன தேவைப்படுகிறதுனா இந்த உண்மை தேவைப்படுகிறது. இங்க இருக்கிற பதிவு தாமா உனக்கு இதை செய்துன்னு சொல்லுகிற நம்பிக்கை உங்களுக்கு முதலே வந்திருந்தாலோ இதை யாரோ உணர்த்தி இருந்தாலோ இந்த புலம்பலும் இந்த துன்பமும் உங்களுக்கு வருவதில்லை இல்லையா, அதெல்லாம் உண்மை. அப்போ இந்த மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள், மனதில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் தான் உங்களுக்கு என்ன தருகிறதுனா பெரிய படைப்புகளையும் பிரமாண்டங்களையும் புது கண்டுபிடிப்புகளையும் உங்களுக்கு வழங்குகின்றதுன்னு சொன்னேன். அப்போ இந்த படைப்புகள், இந்த வெளிப்பாடுகள் இவைகள் எல்லாம் நமக்கு வெறும் நிம்மதியை மட்டுமோ, வெறும் சந்தோஷத்தை மட்டுமோ, அமைதியை மட்டுமோ தரவில்லை இல்லையா. அவைகளில் கூட என்ன வருகிறது, ஏற்றத்தாழ்வுகள் வந்து கொண்டிருக்கிறது, அழிவு நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற பொழுதுதான் அந்த படைப்புகள் அறிவில் இருந்து வரவில்லை, மனதில் இருந்து வந்தது என்று. அவ மனதில் இருந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால் அங்கே என்ன இருக்கும், அகங்காரம் இருக்கும், ஆணவம் இருக்கும், தனக்கு என்ற ஒரு சேர்க்கை இருக்கும். ஆனா அறிவு அப்படி அல்ல, அறிவு அத்தனை பேரும் ஒன்றாக பார்க்கக்கூடியது. அறிவுக்கு என்ன கிடையாது, பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை தனக்கு என்று வைத்துக் கொள்வதில்லை. அது சரி என்றால் சரி, தப்பு என்றால் தப்பு. If you are correct, it's okay. If something is wrong, suddenly it will be changed. அங்க ஏதாவது தவறாக இருந்துன்னு சொல்லியாச்சு, நான் அறிவு சுத்தி காட்டணும் wrong இல்லையா. இந்த நிலையில் அந்த அறிவு என்பது எப்படி இருக்கிறது என்றால் அறிவினுடைய வெளிப்பாடுகள், அதே தான் இப்ப உங்களுக்கு ஞாபகப்படுகிறார். அந்த அறிவினுடைய வெளிப்பாடுகள் எப்படி என்றால் அறிவிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு துன்பம் தராது, மற்றவர்களை அழிக்காது. அப்ப எப்பொழுது உங்களிடம் இருந்து வெளிப்படுகிறக்கூடிய செயல்கள், வார்த்தைகள், கண்டுபிடிப்புகள், படைப்புகள் மற்றவர்களை அழிக்கின்றதோ, மற்றவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கின்றதோ, சிக்கலை கொடுக்கின்றதோ, மற்றவர்களை உயர்த்தி தாழ்த்தி பார்க்கின்ற வண்ணத்தில் அமைகின்றதோ, அப்பொழுது அவைகள் எல்லாம் அறிவின் விளைவுகள் அல்ல. உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், டக்குனு உங்களுக்கு புரியும். இப்போ ஒருத்தர் பேசலாம், ஒரு ஆளை பார்த்து அண்ணன் நல்லா இருக்கீங்களா வாங்க ஹேண்ட் சொல்லிக்கிற பொழுது நமக்கு எப்படி இருக்கோம்,
மனதை சரி செய்யல
மனதை குழப்படி பண்ணதான் போறான். அவன் எப்படி சைக்கோவானா, இவன் எப்படி சைக்கோவானா, இப்படி சீதா சைக்கோ அப்படி சீதா சைக்கோன்னு அங்க என்ன பண்ணிருந்தான், சைக்கோ தன்மதான் வருது. மனிதனை சீர் செய்யவில்லை, பண்படுத்தவில்லை. அததான் நான் சொல்றேன், அந்த பண்படுத்தக்கூடியதான் அறிவு இல்லை. அப்ப எங்கயாவது நடக்குதா பாருங்க, ஆரம்பத்தில் இருந்தே இல்லை. கண்டித்து விடுவேன் சொல்கின்ற பொழுது அங்க என்ன வந்துருதுன்னா, கண்டிக்கலாம், கண்டிக்க கூடாது. கண்டிப்பு என்பது வேண்டும், கண்டிப்பு என்பது கூடாது இல்லையா? அப்ப நாம என்ன பண்ணிடுவோம்னு சொன்னா, ஆரம்பத்திலேயே அந்த மனதுக்குத்தான் தீனி போட்டுக்கிட்டு இருக்கிறோமே தவிர அறிவுக்கு தீனி எங்கேயுமே இல்லை. எந்த இடத்திலும் நீங்கள் அறிவை வளர்க்கவில்லை என்பதுதான் என்னுடைய இன்றைய குற்றச்சாட்டு. அவளே சொன்னா அறிவுக்கு செய்யவில்லை. எங்கே நீங்க இந்த பிறந்தது எதுக்குன்னு சொன்னா, நீங்க இங்க பிறந்தது எதுக்குன்னு சொன்னா, ஏற்கனவே இருந்த கொஞ்சம் உப்பை நன்றாக சிந்திக்கலாம். நீங்க மனமண்டலத்திலிருந்து கீழே விழும்போது பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோ அழுத்து இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு 10 செட்டை 2 பேண்ட் இவ்வளவுதான் இருக்கும் அந்த நிலையில வச்சுக்கோம். அதோட உங்களுக்கு கீழே தள்ளப்படுது. அதுக்கு பிறகு நீங்க இங்க வந்துட்டு இந்த எவ்வளவு இருக்குதுன்னா, 4 லாரி 4 கண்டெய்னர் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பிறவிலையும் நீங்க அவ்வளவு அழுக்குகளை ஏத்தி கொண்டுட்டீங்க. இப்ப இந்த அழுக்கு எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், சுத்தமாக்கி ஒண்ணுமே இல்லாம ஏற்கனவே இருந்த 4 பேண்ட் 4 செட்டை 2 பேண்ட் சொன்னா அந்த இதே நீங்க இல்லாம போட்டுக்கிட்டு எங்க போனோம், மேல போனோம். ஆனா இங்க என்ன பண்ணிட்டோம்னா, மேலும் 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 இப்ப என்ன இருக்குதுன்னா, அந்த அறிவுன்னு ஒண்ணு கூட இருந்தது இல்லையா, அதை காணும். இப்ப என் முழுக்க என்னவா இருக்குது, இந்த அழுக்கு குப்பத்தான். தனியே ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, நான் ஆட்டாடணும், நான் தான் தலைவன், என் பண்பாடு தான், நாங்க தான் பாரம்பரியம் உடைக்கிறோங்க, நாங்க இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம். அது சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, மதவாதியா இருந்தாலும் சரி இல்லையா, இவ்வளவு சம்பாதிக்கணும், இப்படி வாழணும், என்னுடைய வம்சவழி, என்னுடைய பாரம்பரிய வழி. ஒவ்வொருவரையும் ஒரு 10 பேர் அப்படி எடுத்து நிறுத்தினீங்கன்னா 10 பேரும் இந்த மனப்புலம்பல்ல தான் இருப்பான தவிர அறிவு வீச்சுல ஒருவன் கூட இருக்க மாட்டான். நான் ஏன் பிறந்தேன், இந்த பிறப்பினுடைய உண்மை தன்மை என்ன, கொண்டு வந்த அழுக்கு முட்டைகளாம் கழுகணா இன்னும் சமந்துட்டு இருக்குதா, அதை சுத்தப்படுத்துவதற்கு என்னோட கூட வந்த அந்த அறிவு எது, அந்த அறிவை எப்படி நான் பலப்படுத்துவதுங்கிற கேள்வி யார்கிட்ட இல்லை. அதற்கு இதுவரை கற்றுக் கொடுக்காத ஒரு காரணம்னு சொல்லலாம். அதனால உங்களுக்கு எல்லாம் இப்பொழுது என்ன ஒரு பெரிய வாய்ப்புன்னு சொன்னா, இதுவரை கற்றுக் கொடுக்காததுனால நாங்க படிக்கல, இனிமேல் கத்துக்கிட்டோம்னு சொன்னா நாங்க சரியாயிருவோம்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்ப நீங்க எல்லாம் இருக்கிறீங்க இந்த காலகட்டம். இப்பமும் இனிமேலும் நீங்க கத்துக்கல, நான் நீங்கன்னு உங்களை மட்டும் சொல்லுவேன், எப்போது சொல்லுவேன், நான் நீங்கன்னு சொல்லக்கூடியதுதான் இந்த மனித குலத்தை பார்த்து தான் சொல்றேன். இந்த மனிதர்கள் அத்தனை பேரும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிவை நோக்கிய பயணத்திற்கு அடியெடுத்து வைக்க வேண்டும், மனதினுடைய ஆளுமையை குறைக்க வேண்டும். மனம்தான் இந்த பிறவிக்கும் இவ்வளவு சிக்கலுக்கும் காரணமாக இருந்து நம்மளை இழுத்துட்டு வந்து தெருவில் விட்டுச்சு. இப்பமும் பாவம் பண்ணுவதற்கும் அடிப்பதற்கும் அழிப்பதற்கும் தான் நாம் இறங்குகிறோமே தவிர, நம்ம வாழ்க்கையே நாம பாக்குறோமா, உங்க வாழ்க்கையை மட்டும் நீங்க சிந்திச்சீங்கன்னா ஒரு வருடமும் இருந்து ஒரு தவறு வரும். ஆனா தான் வாழ்க்கையை மட்டும் பாக்குறான் யாராவது, கர்மம் அதுதான் மனம் செய்கிற வேலை. அறிவுனா என்ன சொன்னா, நம்ம வேலையை பார்ப்போம், அவன் பாட்டு ஒதுங்கிடுவான். இந்த மனப்படி அந்த மனப்பெயரா மனப்பெய் பிடிச்சிருக்கும் இல்லையா, அவங்க தான் வந்து சந்தையில வந்து நின்று என்ன பண்ணுவாங்க, அலறுவாங்க. அப்ப இன்னைக்கு சமூகத்துல இந்த மனப்பெய் பிடித்து தான் ஒவ்வொருவரும் அலறி கொண்டிருக்கின்றார்கள். அறிவு நிலைக்கு இயங்கவில்லை, இறங்கவில்லை. எனவே அந்த அறிவு நிலைக்கு செல்வதற்குரிய பாடத்திட்டங்கள், பயிற்சி நிலைகள்,
தேவைப்படுகிறது. எனவே ஒவ்வொரு மனிதரும் தன் பிறப்பினுடைய ரகசியத்தை தன்னிடமே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடமும் உங்க பதிவு இருக்கிறது. அந்த பதிவை நாம் உணர்ந்து கொண்டு மீண்டும் பதிவு வராத வண்ணம் அந்த கர்மாவை குறைத்துக் கொண்டு புது கர்மா வராமல் அழித்துக் கொண்டு அந்த புது கர்மா வராமல் அழிக்கின்ற பொழுது அறிவு துலங்கிவிடும். மறைந்திருந்த அறிவு வெளியே தெரிந்துவிடும். இந்த அறிவு உங்களை நேர அறிவெடுத்துக்கு என்ன பண்ணா நேர மண்ணெடுக்கு போய் அறிவெடுத்துக்கு அதை எடுத்து சென்று விடும். இதுதான் பிறவியின் ரகசியம். அப்ப இதற்குத்தான் நீங்க முயற்சி பண்ணணுமே தவிர மீண்டும் மீண்டும் அந்த மன குப்பையை கூட்டிக்கிட்டே போறதுக்கு நாம் என்ன பண்ண முடியாது செல்லப்படும். அப்ப அதற்கு நீங்க கையாள வேண்டிய முறை என்னன்னா அவரவர்கள் தனித்தனியாக அதுதான் முக்கியம். நீ கூட்டு சேர்ந்துட்ட கும்பல் சேர்ந்துட்டேன்னா மனம், நீ தனித்து இருந்தால் அறிவு. அதுதான் ஓம கடமை மட்டும் நீ பார்த்தேன்னா நீ சுதந்திரமா இருக்கிறேன்னு அர்த்தம். உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ கும்பல்ல போயிட்ட அடுத்தவங்க கீழே போயிட்டேன்னா நீ சுதந்திரத்தை இழந்து விட்டார். உன்னுடைய தனித்தன்மையை நீ விட்டு விட்ட, உன்னுடைய சுய அறிவை நீ விட்டாச்சு. எனவே ஒவ்வொருவரும் தன் வீட்டில் இருந்து கொண்டே தன் குடும்பத்தில் இருந்து கொண்டே தன்னை உணர்ந்தவர்களாக நாம் இந்த பிறவி எடுத்ததற்கு காரணம், இந்த உடம்பு எடுத்ததற்கு காரணம் இல்லையா, இந்த உடம்பினால் பெறுகின்ற பலன் எது என்றால் என்னது, இந்த உடம்பு கிடைத்த பலனை வந்து மனப்பதிவுகளை அளிப்பதும் அறிவு வீச்சை உயர்த்துவதும் தான். அந்த வேலை நாம் இதுவரை செய்யல, செய்த மாதிரி செய்திருந்தா உங்கள்ட்ட என்ன வந்திருக்கோம்னா மிகப்பெரிய ஆற்றல் வந்திருக்கும். இப்ப நீங்க எதெல்லாம் இருந்தா நமக்கு நல்லதுன்னு சொல்லி மனசை ஓடிக்கிட்டு இருக்கான்னு சொன்னா ஒரு பெரிய ஆற்றலை தேடுறா. உண்மைதான், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும், எளிமையான ஒரு வாழ்க்கை வாழணும், அற்புதமான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறதெல்லாம் அறிவால் கிடைக்கும் சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கான். அதனால தான் மனதை அறிவு அறிவுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா உண்மையான அறிவு அல்ல. அந்த உண்மையான அறிவு உங்களுக்கு செயல்பட்டால் எப்படி இருக்கும் என்றால் எது எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அது அதெல்லாம் நீங்க அடைஞ்சிடலாம். அது அதை நீங்க அடைஞ்சிடலாம். நீங்க இப்ப கஷ்டப்படுற மாதிரி இல்லை. இப்ப ஒரு டிவியை பார்த்து தான் ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணும்னு இல்லை, உங்க உடம்புக்குள்ளேயே இருக்கிறது. கண்களை மூடிக்கொண்டால் நீங்க எந்த சேனலையும் பார்க்கலாம். கண்கள் நான் பல முறை சொல்லியிருப்பேன், எங்கேயோ ஆஸ்திரேலியால கிரிக்கெட் போட்டி நடக்குது, நீங்க அதுக்கு ஒரு சிஸ்டத்தை வச்சுதான் இங்க உட்கார்ந்து பார்க்கணும்னு இல்லை. உங்களுக்கு ஆற்றல் இருந்தால் அதான் நீங்க அந்த மனித உடம்பினுடைய தன்மைகளை தெரிந்து கொண்டு இல்லையா அறிவை நீங்க பெருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த மனதினுடைய குப்பைகள் எல்லாம் அழிக்க ஆரம்பிச்சுட்டா இருந்த இடத்திலிருந்து தூரதர்சனம் கிடைக்கும். நடக்கிறத பார்க்கலாம், நடக்க போறத உணரலாம், வாழ்க்கை எளிதாகிவிடும். அவ்வளவு கஷ்டம் வேண்டாம். நீங்க இப்ப என்ன பண்ணீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை சுகம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதை அதெல்லாம் ஒண்ணு ஒன்னா பிரிச்சு பிரிச்சு பேசினா காலம் பத்தாது. நீங்க சொக சொகம்னு சொல்ற இடம் எல்லாம் சோகமான இடங்கள். அவ்வளவு அவஸ்தைகளையும் வைத்துக் கொண்டுதான் இந்த வாழ்க்கை அற்புதம் அற்புதம் பேசிட்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு நிமிடமும் என்ன இருக்குது, நோயை வாங்கிட்டு இருக்கிறீங்க, மனதுல துன்பத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்க, அறிவற்ற நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஏன்னா அந்த பண்பாடான அறிவு நிலையான வாழ்க்கைக்கு நீங்கள் நுழையவே இல்லை. அவ நீங்க ஒரு அளவுகோலாக வைத்துக் கொள்ளுங்கள். நம்மிடமிருந்து வெளிப்படுகிற விஷயங்கள் நன்றாக ஞாபகத்துக் கொள்ளுங்க, நம்மிடமிருந்து வெளிப்படுகிற விஷயங்கள் அடுத்தவர்களை புண்படுத்தாமல் அடுத்தவர்களை என்ன பண்ணக்கூடாது, இகழக்கூடாது, அடுத்தவர்களை வெறுக்கக்கூடாது, அடுத்தவர்களை பகைக்கக்கூடாது, அடுத்தவர்களுடைய சுதந்திரத்தை தட்டி பறிக்கக்கூடாது இல்லையா. அந்த மாதிரி வராமல் இருந்தால் நாம் அறிவுடையவர்களாக அறிவு செயலியை நடக்கிறோம். அப்ப நாம் மனிதர்களை பிரிப்பவர்களாகவும் மனிதர்களை ஆளுமைப்படுத்த ஆசைப்படுபவர்களாகவும் மனிதர்களை குற்றம் குறை சொல்பவர்களாகவும் நாம் இருந்தால் அது மனோ நிலை இல்லையா. அப்ப மனப்படி நாம் செல்கின்றோம் என்பதை புரிந்து கொண்டு இனிமேலாவது மனதை அடக்கி அறிவை விழிக்க செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு பிறவியற்ற நிலைக்கு நீங்கள் செல்ல முடியும். இன்னைக்கு நீங்க சந்தோஷம் நினைக்கிறது இல்லை, அது ஒரு பொழியில் ஒரு நொடியில் ஓடிவிடும். நீங்க இந்த வாழ்க்கையை பெருசா நினைச்சிருக்கீங்க, அப்படி கண்ணை திறந்து பார்க்கறதுக்குள்ள இந்த வாழ்க்கை போய் அடுத்த பிறவிக்கு அடுத்த பிறவிக்கு பறந்துகிட்டே இருப்பீங்க.
இது நிரந்தரமற்றது. உங்களுக்கே தெரியும், சின்ன வயசுல இருந்து பாக்குற பொழுது பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாமோ நாட்டாண்டாங்க, யார் யாரெல்லாம் சினிமா துறை எடுத்துக்கொள்ளுங்கள், யார் யாரெல்லாமோ நடிகர்கள் இருந்தாங்க, அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு டீம், அதுக்கு பிறகு ஒரு டீம், அதுக்கு பிறகு டீம். இப்ப என்னுடைய பார்வையிலேயே ஒரு அஞ்சு ஆறு டீம் ஓடிச்சு. அந்த பழைய டீம்ல ஆளே இல்ல, மண்ணிலே இல்லையே. அப்படியே கடந்து 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 போய்கிட்ட அலை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கலாம். இதுல என்ன நீங்க என்ன சாதிச்சிட போறீங்க? உங்களை நீங்கள் குறைத்து விடாதீர்கள், அதுதான் முக்கியம். கிடைத்த வாய்ப்பை அழித்து விடாதீர்கள். இங்க இருந்து நீங்க ஒன்னும் சாதிக்கவே முடியாது, சாதிச்சேன் இதுவரை கிடையாது. ராவணன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, உங்களை நீங்க ஆட கற்றுக்கொள்ளுங்க. அடுத்தவர்களுக்கு உங்களை அடிமைப்படுத்தி விடாதீர்கள். அடுத்தவங்களுடைய கருத்தெல்லாம் உள்ள வாங்கிக்கிட்டு அடிமைப்பட்டு விடாதீர்கள். உங்களை அடிமைப்படுத்தி விடுவார்கள், உங்கள் சுயத்தன்மையை இழக்க வைத்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்களெல்லாம் மனத்தை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். நன்றாக சிந்தித்து விட வேண்டும். அப்ப அந்த அறிவு நிலைக்கு செல்கின்ற பொழுதுதான் இப்ப இந்த இடத்தை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்க மனதுல மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது. இப்ப உலகத்தோட தப்பா சொல்லிட்டு இருக்கத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அறிவு தான் எல்லா செயலும் பண்ணுது, அறிவு படைக்கிறதுன்னு சொன்னீங்க இல்லையா? அறிவால் படைக்க முடியாது, அறிவால் படைக்க முடியாது. அறிவால் படைக்க, அறிவால் படைக்க முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா? நீங்க அறிவு படைக்கிறது, அறிவு படைக்கிறதுலாம் சொல்றீங்க, மனம்தான் படைக்கிறது. அந்த மனம் படைக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு சிக்கலை தரும். அப்ப இந்த மனம் அடங்குகின்ற பொழுது உங்களுக்கு என்ன வரும்னு சொன்னா, உங்களுக்கு இந்த ஜென்மாவில் என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அந்த சிந்திக்கலாம், உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது அந்த மனப்பதிவுகள் இருக்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப அதனால உங்களுக்கு சிக்கல் கிடையாது, உங்களுக்கு கர்மா தான் குறையும், புது கர்மா வராது. நீங்க அதை விட்டுட்டு அதுக்கு மேல அதுக்கு மேல உங்க மனதை மேலும் 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 நீங்க டெவலப் பண்ணும்போது அதனால் வருகின்ற பலன்கள் எல்லாம் உங்களுக்கு புது புது கர்மாவாக உண்டாகி கொண்டிருக்கும் இல்லையா? அப்ப மனதிற்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது, மனம் புதிதாக படைக்கக்கூடிய தன்மை உடையது. அப்ப அதை ரொம்ப ஓட விடாம நம்ம மனதை என்ன பண்ணணும், பக்குவமாக கையாளணும்னு பெரியவர்கள் சொன்னதை நாம இன்னைக்கு மறந்துவிட்டு நாம என்ன பண்றோம், மனதுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை தான் ஜெயிச்சிடணும், வெற்றி பெற்றணும், முதல்வனாக வந்துடணும், அடுத்தவனை அடக்கி ஆடணும், நாம தான் நிற்கணும், நாம தான் புரியவேன், இதெல்லாம் மனதனுடைய தான். இதுக்குத்தான் ஞானிகள் சொன்னார்கள், மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் சொன்னாங்களா இல்லையா? இப்ப திருவள்ளுவர் ஒரு இடத்துல மிக அழகாக இதை சொல்வார். ஒரு குறளை சொல்கின்ற பொழுது, சென்ற இடத்தால் செலவிடாத தீதோரியே, சென்ற இடத்தில் சென்ற இடத்தால் செலவிடாது தீதோரியே, சென்ற இடத்தால் செலவிடாது தீதோரியே, நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு. அறிவு எங்க உயிர்க்கணும்னு சொன்னா, எங்க உயிர்க்கணும், சென்ற இடத்தால் செலவிடாது தீதோரி, மனா தான் இஷ்டத்துக்கெல்லாம் போக விடாம, அந்த போக விடாமங்கிறத திருவள்ளுவர் மனதை போக விடாமன்னு சொல்லல, அதைதான் நம்ம அந்த குரலை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சென்ற இடத்தால் செலவிடாது தீதுரையின்பார், தீமையான விஷயங்களுக்கு செலவு பண்ணாம. அந்த சொன்னீங்க தீமையான விஷயத்திற்கு செலவு பண்ணாம சென்ற இடத்தால். அப்ப சென்ற இடம்னா பார்க்கிற இடம்லாம், போற இடத்துக்கு எல்லாம் மனம் எங்கெல்லாம் போகுதோ, எங்கெல்லாம் பார்க்குதோ அங்கெல்லாம் அது செலவு பண்ணாம, செலவு பண்ணாமங்கிறாரு, டோன்ட் ஸ்பெண்ட் இட், போக விடாம சொல்லல, சென்ற இடத்தால் செலவிடாம என்ன ஸ்பெண்ட் பண்ணாமல், குறைத்து கொள்ளாமல், தன்னை அழித்துக் கொள்ளாமல், தன்னுடைய ஆற்றலை இழந்து விடாமல், ரொம்ப முக்கியமான இடம், செலவு பண்ணக்கூடாது, மனதை செலவு பண்ணாதீங்கன்றார். செலவிடாமல் நன்றின்பால் உயிர்ப்பதற்கு நல்ல விஷயங்களில் கொண்டு செல்வதுதான் அறிவு. அப்ப அறிவு இருக்குதுன்னு சொன்னா, அவன் ஒருவன் அறிவு இருக்குதுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணனா, மனதை மனதனுடைய ஆற்றலை செலவிடக்கூடாதுங்கிற, சென்ற இடத்துல எல்லாம் செலவிடக்கூடாது, நன்றின்பால் உயிர்ப்பது நல்ல விஷயங்கள்ல தான் அந்த மனதை செலவிடணுமே தவிர, கண்ட இடங்கள் கண்ட விஷயங்கள் எல்லாம் செலவிடக்கூடாது. அப்படி பார்ப்பதுதான் அறிவுங்கிறது.
இப்போ நீங்க பாருங்க, இப்போ மனதுல நம்ம எங்கெல்லாம் செலவு விடுறோம், அப்ப செலவு இடதுன்னு சொன்னா மனதுல என்ன இருக்குது, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு தானே அர்த்தம் இல்லையா? காசு செலவு பண்றோம்னா நிறைய காசு இருந்தாலும் செலவு பண்ண முடியும். அப்ப மனதுல நிறைய என்ன இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலை நாம் விரயம் பண்ணக்கூடாது. ஆனா இன்னைக்கு விரயம் பண்ணி கொண்டிருக்கோம். ஏன்னு சொன்னா இந்த மனமும் நமக்கு தேவைப்படுகிறது. அடுத்த கட்டம், மனமே இல்லாமல் நீங்க வந்து ஓட முடியாது. மனம் ஏன்னு சொன்னா, இப்ப இந்த இந்து மதம் இந்து மதம்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த இந்திய மண்ணுடைய தத்துவமே இதுதான். இந்திய மண்ணுடைய தத்துவம் இல்ல, ஒரு காலத்துல உலகம் பூரா இதுதான் இருந்தது. அதுக்கு பிறகு ஆளாளர் முதல் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒன்று பின்னாடி வந்து ஆளாளர்கள் மாத்தி 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 தத்துவங்கள் எல்லாம் வெள்ள பேசி கையாடி ஓட்டி எடுத்து ஒரு மாத்தி உணர்ந்துட்டாங்கன்ட்டு அந்த நிலையில் ஆயிப்போச்சு. முதல்ல என்ன சொன்னா, என்னன்னு சொன்னா, அந்த வணக்க முறைகள், வழிபாட்டு முறைகள் இவர்களெல்லாம் இந்த மனம் கொடுக்கக்கூடிய விஷயம். ஒருவரை பார்த்த உடனேயே அதன் மீது என்ன வைப்பது, பற்று வைப்பது, பாசம் வைப்பது, இது மனமுடைய தன்மை இல்லையா? அது சாதாரணமா நம்ம அதை கொச்சப்படுத்திட்டு இருக்கோம். ஒரு ஆணை பார்த்த உடனே ஒரு பெண்ணு காசை, ஒரு பெண்ணை பார்த்த உடனே ஒரு ஆணு காசை, இல்ல ஒரு சின்ன குழந்தையை பார்த்த உடனே நமக்கு ஆசை வருவது இல்லையா? படைப்புகளை பார்த்து வரக்கூடிய ஆசை, இதெல்லாம் மனதனுடைய தன்மை. மனதனுடைய தன்மை, மனதுக்கு என்ன வேணும்னு சொன்னா பாவனை, பாவனை. அந்த பாவம்ங்கிறது வேணும், மனதிற்கு பாவம் வேணும். என்னன்னு சொன்னா, ஒன்றை பார்க்கின்ற பொழுது அதனிடம் இருக்கின்ற ரகசியங்களை, உள்தன்மைகளை உணர்வுடைய மனதிற்கு என்ன இருக்கிறது, அறிவுத்தன்மை இருக்குன்னு சொன்னேன். மனம் அறிவாகவும் செயல்படுகிறது. அப்ப எதை பார்க்கின்ற பொழுதோ, அதை பார்க்கின்ற பொழுது அதன் மீது இதுக்கு என்ன உண்டாகட்டும், ஒரு லயம் வர வேண்டும், ஒரு ரசிக்கின்ற ஒரு தன்மை, ஒரு ஈர்ப்பு தன்மை இந்த மனதிற்கு வரணும். வந்தால்தான் அதை பற்றிய தன்மையை உணர முடியும். அதற்கு தான் இந்த மனதிற்கு அந்த தன்மை கொடுக்கப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு மரத்தை பார்க்கலாம். அந்த மரத்தை பார்க்கின்ற பொழுது அந்த மரம் நமக்கு என்ன பண்ணுறது, காற்றை கொடுக்கிறது, நமக்கு வேண்டிய பழங்களை தருகிறது, நிழலை தருகிறது. மரம் பல வகைகளில் வீடு கட்டுவதற்கு மரம் இல்லையா? இந்த மாதிரி பல வகைகளில் மரம் உதவுகின்ற பொழுது அந்த மரத்தை என்ன பண்றான், நேசிக்கிறான். நேசிக்கிற பொழுது வணங்குகிறான். நேசிக்கிற பொழுது என்ன பண்ணுகிறான், மனதை அந்த மரத்தை வணங்குகிறான். இது தவறு கிடையாது. கல்லை வணங்குவது, மண்ணை வணங்குவது, மரத்தை வணங்குவது, மீனை வணங்குவது, பார்ப்பவைகளை எல்லாம் வணங்குவது, இதுல என்ன தப்பு இருக்குது? இதை வணங்குறதுனால இவன் என்ன கெட்டு போக போறான்? நீங்க செய்ய வேண்டியது மனதை என்ன பண்ணணும், ஆளுமைக்கு விடாம பார்க்கணும். இருக்கிற மனதனுடைய தன்மைகளை நீங்க மாற்ற முனைய முடியாது. இப்ப மனம் யாருக்குமே நான் வந்து பண்ணிட்டு போக மாட்டேன்னு ஒருத்தன் சொன்னா அவன் அரக்கன், அவன் ராட்சசன். யாரை பார்த்தாலும் வணங்கணும், யாரை பார்த்தாலும் பணிவாக்கணும். அதுதானே அறிவுத்தன்மை. மனம் தானே அகங்காரம் கொள்ளும். ஒரு எலியை பார்த்தால் கூட, ஒரு எலியை பார்த்தாலும், ஒரு பள்ளியை பார்த்தாலும், ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தாலும், ஒரு புழுவை பார்த்தால் கூட, ஏன்னா புழுவுலையும் என்ன இருக்கிறது, இயக்க சக்தி இருக்கிறது. அந்த புழுவு புழுவிடமும் மனம் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, எல்லாமே இருக்குது. உருவம் தான் உணர்வு. அவ அந்த தன்மையை உணரக்கூடியது எது, இந்த மனம் தான் அதை உணரும். அதனால்தான் ஆதி காலத்துல முதல்ல உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ட உலகம் பூரா, அது இந்தியாவுக்கு உள்ளது மட்டும் கிடையாது, தப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க. கல்லை வணங்குவது, மண்ணை வணங்குவது தவறல்ல. ரோட்ல போறவங்கெல்லாம் வந்து வணக்கையான்னு சொல்றதுல என்ன கெட்டு போகுது, என்ன குறைஞ்சது உங்களுக்கு? யார கும்பிட்டாலும் தப்பு கிடையாது, ஆனா கும்பிட வேண்டியவன கும்பிடலாம் தப்பா போவோம் இல்லையா? நம்ம என்ன போட்டு விட்டுருந்தோம், நான் யாருக்குமே கல்லை பணிய மாட்டேன், யாரையும் வணங்க மாட்டேன், யாரும் பணிய மாட்டேன்னு அகங்காரத்தை கூட்டிக் கொண்டு மனதை பெருக்கிக் கொண்டு திருவிக்கு திருவி நீங்கள் தாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அதான் சொன்ன இந்திய மண்ணினுடைய தத்துவம் இது. இங்க இருந்துதான் இது இந்தியான்னு சொல்லி நம்ம இன்னும் சின்னதா பிரிச்சிருக்கோம். அந்த காலத்துல இவ்வளவுலாம் கிடையாது. வட வெங்கடம், தென் குமரி, ஆயிரங்கள், கமல் போருங்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப சொற்ப காலம். அதுவே நீங்க ஒரு 10,000 ஆண்டுகள்லாம் சும்மா ஜுஜிபி.
இந்தியாவை பிரிச்சதெல்லாம் வந்து இது பரதக்கண்டம் சொல்லதெல்லாம் நேற்று மாதிரி உள்ள காலம். நான் சொல்றதெல்லாம் அதுக்கு முன்னாடி நிலப்பரப்பு எல்லாம் ஒண்ணுதான், கடல் வந்ததெல்லாம் பின்னாடி பிரிச்சதெல்லாம். அதெல்லாம் நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த மாதிரி காலங்களுக்குள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருந்தது. பார்ப்பவைகளை வணங்குவது இப்ப கூட நான் சொல்றேன், யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது தப்பா, யார பார்த்தாலும் வணங்குவது தப்பா? தப்பா? பார்த்த பார்த்து கும்பிட்டு போறான், கூப்பிட்டா என்ன, கும்பிட்டா என்னாச்சு, கல்ல கும்பிட்டு போறான். அவனுடைய மனதில் என்ன உண்டாகிறது, அந்த பாவனை வருகிறது, அந்த பாவனையே கொண்டு வரும். சின்ன குழந்தைத்தன்மை, இதெல்லாம் படிப்பு நிலையில் சொல்லிக் கொடுக்கப்பட்டவைகள், நீங்க அதை போய் பெருசாக்கிட்டு கூடாது. குழந்தைகளுக்கு வருகிற பொழுது குழந்தைகளுக்கு என்ன வேணும், என்ன வேணும், பண்டங்கள் வேணும், செப்பு வேணும், செப்பு பண்டங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா நிறைய. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன், போயிருக்கிற பொழுது நான் போயிருக்கிறேன், அப்பாவுக்கும் பையன் சின்ன பையன், அவர் அஞ்சு ஆறு வயசு இருப்பான், ரெண்டு பேருக்கும் கவிதா வந்து விட மாட்டேங்க, சட்டையை பிடிச்சி இழுக்கிறா, அவர் என்ன பார்த்தோட வாங்க வாங்க சொல்றாரு, இவன் விட மாட்டேங்க, கடந்து உருட்டுறான், பிடிச்சி பிடிச்சி அவன் நிறுத்துறாரு. நான் சொன்னேன், ஏன் அழக வைக்கிறீங்க, இல்லைங்க அவன் இன்னும் புத்தியே வரல அவனுக்கு, என்ன புத்தி வரல. உடனே என்ன பண்ணாரு, டிராயரை கூட்டி சாவி பாக்கெட்டில் வந்தாரு, அந்த சாவி எடுத்து அந்த டிராயரை திறந்தார், டிராயர் திறந்து கூப்பிட்டு காட்டினார், பார்த்தா இந்த கிழிஞ்சி கிழிஞ்ச பேப்பரு, ஒரு ரிப்பன் துண்டு, அப்புறம் கண்ணாடி வளையல் இது, அப்புறம் அந்த பாட்டிலுடைய இது, இந்த அழிக்கிற ரப்பரு, பென்சில், இந்த பென்சில் முனைகள்லாம் நிறைய, அத மாதிரி நிறைய நம்ம குப்பையின் வெளியில கட்டுவோம் இல்லையா, ரப்பரு, இந்த சின்ன பால், இந்த மாதிரி எல்லாமே இதை நிறைச்சு வச்சிருக்கான். இவர் என்னைக்காவது ஞானோதயம் வந்துருக்குது, பாத்துக்காது போட்டுருக்குது, என்ன பண்றாரு காட்டிட்டு, இதெல்லாம் இவருக்கு பொக்கிஷ்டமா, இதை பத்திரமா வச்சுக்கணுமா, இதுதான் வச்சு அவர் விளையாடுறான், புஸ்தகத்தை தொடவே மாட்டேங்கிறான், இதை தான் நான் வச்சு விளையாடுவேன்னு சொல்றான். யாரு அந்த பையன்? இப்ப நான் சொன்னேன், இப்ப அந்த பையனுக்கு இவைகளெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, அவனுடைய உரிய பொருள், அவன் விரும்புற பொருளாக அவனுக்கு தோணுது, அவனுக்கு இவைகளெல்லாம் விலை மதிப்பற்ற பொருளா இருந்தது. யாருக்கு? அந்த பையன். உங்க பார்வைக்கு வந்து அது தப்பா தெரியலாம். அப்ப அவன் அந்த மெச்சூரிட்டிக்கு வரும்போது, இப்ப நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது பம்பரம் விட்டீங்களா இல்லையா, இந்த கலச்சி விளையாடுவாங்க இல்லையா, கோலி விளையாடுறது, இதெல்லாம் விளையாடும் போது பாத்தீங்கன்னா, பசங்கிட்ட பாக்கெட்ல இங்க ஒரு பத்து கழிச்சிருக்கோம், நானும் வச்சிருக்கேன், இப்ப ஒரு மொட்டு இதெல்லாம் வந்து சின்னது சின்னது பெருசுலாம் பாக்கெட்லயே போட்டு தருவான், நைட்ல தூங்கும் போதுலாம் பாக்கெட்டோட இருக்கும், ஏன்னா சொத்து மாதிரி இருக்கு இல்லையா, படுத்து கிடக்கும் போது இடிக்கும் காவல்ல. அப்ப வளர்ந்த பிறகுதான் தெரியுது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இது ஒரு குப்பை, தேவையில்லாம நம்ம இதை வச்சிருக்கோம். ஆனா அந்த பருவத்திற்கு அந்த நேரத்தில் அது சொடக்க கொடுக்குது, நம்ம மனத்தை திடப்படுத்தி வளர்வதற்கு அது கை கொடுக்குது. அந்த பாவனை வேண்டும், பக்தி என்பது பாவம் தான் இல்லையா, அந்த பாவத்தில் இருந்துதான் நம்ம மேல வரணும். அதற்கு தான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, வழிபடக்கூடிய தன்மை, எதையும் வழிபடலாம். அதனாலதான் ஒரு தெய்வம் கிடையாது, ஓராயிரம் ஓராயிரம் கோடிக்கணக்கான தெய்வங்கள். தெய்வம் ஒண்ணுன்னு சொல்றதுக்கு யாரும் போய் பார்த்தா எந்த தெய்வத்தை, எந்த தெய்வம் நான் தான் சொல்லிச்சது, இதெல்லாம் குழந்தை தன்மை. அதை குறை சொல்லுவதுக்கு தப்பு, அறிவே கிடையாது, அதை குறை சொன்னா நமக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அந்த நிலைக்கு வருகிற பொழுது பாத்தீங்கன்னா அவங்களே விட்டுருவாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன், தாய்மானவர் ஒரு காலத்துல சின்ன வயசுல இருந்து தாய்மானவருக்கு சிவபக்தி, மிகப்பெரிய சிவபக்தி, சிவன் மீது அளவிட முடியாத ஒரு அபரிமிதமான காதல். அப்ப அவர் சின்ன வயசுலயே இறந்து பூசை புனஸ்காரம் எல்லாம் அவங்க வீட்டுல செய்யறதெல்லாம் பார்த்துக்கிட்டு, அப்ப அவர் வந்து ஒரு சாமியாரை பார்க்கிறார், அவருக்கு ஒரு சாமியார் வர்ற ஒரு சிவாடியார், நல்ல தாடி வளர்த்து சடையெல்லாம் வச்சுட்டு, அவரை பார்த்தோன்னே இவங்க ஒரு லைட்னஸ், அவர் மேல ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. அவருடைய அந்த ரெண்டு நாள் மூணு நாள் அவர் அந்த ஊர்ல இருந்தார், அவர் பின்னாடியே சுத்திக்கிட்டு நானும் கூட வந்துருந்தேன். அவர் சொன்னாரு, இப்பா நீ சின்ன பையன், அதுக்கெல்லாம் அவன் காலம் இருக்குது போன்னு சொல்லிட்டு அவரு விட்டு போயிட்டார். இப்போ இவரு வந்துட்டாரு, வீட்டுல படிக்கிறது போறது
अभी
நல்ல விஷயத்துக்கு தள்ளிட்டு போகலன்னா உங்கள்ட்ட என்ன இல்ல அறிவு இல்ல மனம்தான் செயல்படுது அதுதான் என்ன ஒட்டுமொத்த இந்த சொசைட்டியை நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அறிவோடுவோம் செயல்படுகிறது அச்சம் காக்கும் கருவி செல்வாக்கும் ஒரு குரல் உண்டு அச்சம் காக்கும் கருவி அதாவது உங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நிலை வரை அதை மட்டும் மாத்தி போட்டிருப்பாங்க வேற இடத்துக்கு திருக்குறள் என்பது ஞான குரல் இல்லையா அச்சம் காக்கும் அறிவு அச்சம் காக்கும் கருவி அறிவு எப்படி பண்றது அச்சம் வரை உங்களை காக்கக்கூடிய கருவினா இல்லாத ஒரு நிலை வரை உங்களுக்கு கொண்டு செல்லக்கூடியது எது அறிவு அற்றம் காக்கும் கருவி செல்வாக்கும் அந்த உள்ள இருக்கக்கூடியது கூட காப்பாற்றக்கூடிய தன்மை அந்த பொருள் ஒண்ணு உண்டு இல்லையா அருமையான பொருள் அறிவு அற்றம் காக்கும் கருவி அவன் இந்த கருவியை வர உங்களுடைய கடைசி நிலை வர அந்த அறிவு இருந்து அந்த மனதை வேஸ்ட் பண்ணாம செலவு பண்ணாம ஏன்னா அந்த மனம் ஈர்ப்பு இருந்தால்தான் நீங்க மனமண்டலத்துக்கு போக முடியும் மனம் ஈர்ப்பு இல்லைன்னா போக முடியாது மனப்பதிவுகள் இல்லாம இருக்கணும் ஆனா மனதில் என்ன இருக்கணும் மனம் இருக்கணும் நல்லா கவனிச்சுக்கணும் மனமே இல்லாமன்னா பதிவு மனம் இருக்கும் மனதில் என்ன இருக்கக்கூடாது பதிவு இல்லாமல் இருக்கணும் இல்லையா மனம் மற்று போனால் பிறவி அற்று போகும் மனம் இருக்கிறதா பிறவி அப்ப நீங்க மனமண்டலம் போய் தானே போகணும் அப்ப மனமண்டலம் போறது வரை உங்களுக்கு என்ன வேணும் அது துணை வரணுமே அதான் அறிவு அச்சம் காப்பு கருவி கடைசி வரை உங்களுக்கு நின்று உங்களை வழி நடத்தக்கூடியது அறிவு அப்ப இந்த பிறவியை நீங்கள் முடிப்பதற்கு உங்களுக்கு கை கொடுப்பது அறிவு அப்போ உங்க அறிவே உங்களுக்கு உதவுமான்னு சொன்னா இங்க யாரு டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மனம் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு உங்களால அது முடியாதுங்கிறதுனாலதான் நீங்க யார சப்போர்ட் கேட்கணும் குருகுரான சப்போர்ட் கேட்கணும் குருவை நீங்கள் வந்து ஒரு துணை கழிச்சிருக்கீங்க குருட்ட ஒரு உதவி கேட்டீங்க ஒரு குருவை நீங்க தேடி கொண்டிருக்கீங்கன்னா அந்த குரு என்ன பண்ணுவாங்க உங்க மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை பார்த்து இல்லையா உங்க வாழ்க்கையை உங்களுக்கு உரைத்து உங்க மனதை வேஸ்ட் ஆகாம மனதை செலவிட விடாமல் அந்த மனதுடைய ஆற்றலை எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணி கொடுப்பாரு இங்க நீங்க உணர வேண்டிய ஒரு விஷயம் சொல்றேன் மனித நிலை என்பது மனமும் அறிவும் எப்படி இருப்பது சமனாக இருப்பது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சுரநிலை அசுரநிலை நரநிலை இல்லையா அந்த சுரநிலை என்பது முழுக்க எப்படி இருப்பது அறிவு வீச்சாக இருப்பது நரநிலை என்பது மனமும் அறிவும் சமமாக இருப்பது அசுர நிலை என்பது அறிவே இல்லாமல் முழுக்க எந்த நிலையில் இருக்கிறது மனநிலையில் இருக்கிறது இல்லையா அப்ப மனிதனாக நீங்க இருக்கணும்னா உங்கள்ட்ட மனமும் வேண்டும் அறிவும் வேண்டும் மனம் இல்லாமல் கூடாது மனம் வேண்டும் சாப்பாட்டுல ஒரு ருசி வேணும்னா உப்பு வேணும் புளியும் வேணும் ஒரே புளிய கரைச்சாலும் சரிபடாது உப்பு கரைச்சாலும் சரிபடாது அந்த சமன்சீர் குணம்னு சொல்றோம் இல்லையா அந்த வாய்ப்பு ருசியா சரியானதுன்னு சொன்னா புளியும் உப்பும் வேணும் அதே மாதிரிதான் இந்த நீங்கள் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் மனமும் வேண்டும் அறிவும் வேண்டும் ஆனால் இன்னைக்கு அறிவு என்பது காணாமல் மனம் மட்டுமே ஆளுமை செய்கிறவர்கள் அதனால்தான் இந்த உலகத்துல நாம் நிம்மதியை பார்க்க முடியவில்லை அமைதியை பார்க்க முடியவில்லை மனிதனை மனிதனாக அடையாளம் காண முடியவில்லை ஒரு ஒற்றுமையான ஒரு நிலை நம்முள் வரவில்லை
இல்லையா? இதெல்லாம் நாம மாத்தலாமானா நிச்சயமா மாத்த முடியாது. அது எந்த காலத்திலயா நல்ல ஞாபகம், இத மாத்த போறன்னா உள்ள இறங்க இறங்கிடாதீங்க, இறங்க கூடாது. உங்களை நீங்கள் மாற்ற, அவரவர்கள் தங்களை சரி செய்து கொண்டாலே உலகத்தை சரி செய்த மாதிரிதான். ஞான படம் கொடுக்கும்போது அப்படித்தான், நீ உலகத்தை சுத்துறதுனா உன்னுடைய தாய் தந்தையை சுத்தினா உன்னை நீ அறிஞ்சிட்டாலே போதும் உலக தந்தை மாதிரிதான்ங்கிறதுனால நான் இப்ப உங்களுக்கு சொல்வது என்னன்னா, ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மனதை என்ன பண்ணுங்க, சீர் செய்யுங்க. உங்கள் மனதை நீங்கள் என்ன பண்ண கூடாது, கதியம் பண்ணாதீங்க. மனதனுடைய ஆற்றல்களை கண்டதுக்கெல்லாம் அதை கண்டுபிடிக்க, ஒரு கண்டுபிடிச்சு போய் உங்க ஆயுள் கண்டுபிடிங்க, முதல் இறப்பு இல்லாம வாழக்கூடிய தன்மை கண்டுபிடிங்க, வாழ்கிறது வர சந்தோஷமா இருக்கிறது கண்டுபிடிங்க. நீங்க என்னத்தை கண்டுபிடிச்ச என்னத்துக்கு சொல்லுங்க, கண்டுபிடிச்சு வச்சுட்டு ராக்கெட்ல ஏற போகும்போது ராக்கெட் என்ன பிரச்சனை, எந்த ஊருக்கு போறது? 42 மாடி பங்களா கட்டி எல்லாம் கட்டி வாழலாம்னு போகும்போது கால் கை அட்டாக் விழுந்துச்சுன்னு வச்சுங்க, எதுக்கு சொல்லுங்க? எனவே கற்றுக்கொள்ள வேண்டிய அறிவு பாடம் இதுவரை கற்றுக் கொடுக்கப்படவில்லை இல்லையா? அதனால் ஆரம்ப பாடங்கள் முதலில் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், குழந்தைகளுக்கு முதலில் நாம் சொல்லிக் கொடுக்கிற பொழுது உடல் உயிர் பற்றிய பாடம் முதல்ல அவர்களுக்கு கற்றுக்கொள்வோம். உடலுடைய தன்மையும் உயிர்வுடைய தன்மையும் கற்றுக்கொள்கிறோம். அதற்கு மேல் அடுத்த கட்டத்திற்கு செல்கின்ற பொழுது எப்படி நாம் உடல் உயிரை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தோமோ அதே மாதிரி அதற்கு அடுத்த கட்டமான பாடத்திட்டங்களை போகிற பொழுது மனம் அறிவை பற்றிய பாடத்திட்டத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் வந்து நீங்க தெய்வ வழிபாடுகள்லாம் செல்லணும். இதுவரை உங்களுக்கு தெய்வ வழிபாடுக்கு இங்க தேவையும் இல்லை, இடமும் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம், உச்சிய வளர்ச்சி கீழே வச்சிருக்கோம். முதவே தெய்வ வழிபாடுன்னு சொல்லி மனித தன்மையை இழந்து இங்கேயே அடி அனுப்பிச்சு. ஏன்னா யாரும் எந்த காலத்திலும் ஒன்றாவது இல்லை, இதான் அப்ப உங்களுக்கு உண்மை தெரியலன்னு அர்த்தம். நீங்க பிள்ளையாரி இப்படி இருப்பாருன்னு சொன்னா வளருன்னா உடனே இடதுமா, இவன் பிள்ளையாரா முருகனுமா, அவன் ஏசனுமா, அவன் இன்னொன்னு சொல்லுவான். ஆனாலும் மாற்றமாதான் என்னைக்கு முடியும், இங்க அதுக்குள்ள இடம் இல்லை, அந்த பக்கம் ஆகல. அதனால தயவு செய்து ஆரம்ப பாடங்களில் இனிமேல் இறையை பத்தியோ கடவுள்களை பத்தியோ எடுக்காமே நீங்க என்ன பண்ணா, மனித தன்மைக்கு உங்கள் உடம்பினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளுங்கள். உடம்பார் அழிவும் உயிரார் அழிவர், உடம்பு உயிர் பத்திய பாடம் இல்லையா? உயிர் பத்திய பாடமே வந்து மேல்நிலைக்கு போன பிறகுதான். ஆனா உயிரினு ஒண்ணு வெளியில இருக்கிறது என்கிறது மட்டும் முதல் சொல்லி இந்த உடம்பை பத்தி, இந்த உடம்புடைய அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு முதலே சொல்லி கொடுக்கலாம். அந்த செக்ஸ் ஃபீலிங் அச்சுறுத்தும், வெறுப்பு வராது, பகை வராது, அடுத்தவனை அழிக்கிறதுங்கிறது, ஒரு உடம்பை அழிப்பது என்பது எவ்வளவு பெரிய பாவம். எத்தனை கோடி கொடுத்தாலும் செய்ய முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமா, இந்த கருவி இனிமேல் அவங்களுக்கு கிடைக்குமா, இதெல்லாம் அறிவே இல்லாமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அழிச்சிருவேன், மிதிச்சிருவேன், கொண்டுருவேன்றதெல்லாம் மனம் தேடுகிறது. எனவே தயவு செய்து உலகத்தை மாற்றுவதும் உலகத்தை ஆள்வதும் என்கின்ற நிலைப்பாடுகளை ஒருவரும் ஒதுக்கி வையுங்கள். இறைவன் தெய்வன் என்கின்ற வழிபாட்டு முறைகளை அவரவர்கள் இஷ்டத்திற்கு விட்டுவிட்டு அதில் நீங்கள் கை வைக்காமல் உங்களை நீங்கள் சரி செய்வதற்கு. ஏன்னா கடைசி காலம் வரை இந்த உலகத்துல என்ன வந்துட்டு இருக்கோம், அவரவர்கள் இஷ்டத்திற்கு தான் அந்த வழிபாட்டு முறை. ஏன்னா ஒவ்வொருவரும் தனி, நான் ஒருநிலைப்படுத்த முடியாது. தனக்கு பிடித்ததுதான் சரி, தனக்கு பிடித்ததுதான். புற வழிபாடு வரும்போது தேவங்க இருந்து கொண்டு இருக்கோம், அகப்ப வழிபாடு வரும்போதுதான் ஒரு நிலைக்கு வர முடியும். அது உயர்ந்த நிலை, அந்த நிலைக்கு போறதுக்கு இன்னும் காலம் நிறைய இருக்கு. அதனால முதல் அடிப்படையில நீங்க வருகிற பொழுது உடல் பற்றிய விஷயங்கள் அக்கறை செலுத்துங்கள். ஆயுளை காப்பது, உடம்பு ஆரோக்கியத்தை பாதுகாப்பது, சுத்தபத்தமாக இருப்பது, அடுத்த மனிதர்களை இன்னைக்கு கொரோனாக்கு பதில் சொல்ல முடியல, அது உங்களை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்குது இல்லையா? அங்க யோசிச்சு பாருங்க, தொட்டா ஒட்டியதும் உங்கக்கூடிய நிலை, தொற்றுக்கு தொற்றுக்காக எங்க போறோம், பயந்து ஓடுறோம். அப்ப ஆரோக்கியத்தை சரி செய்து அது ஒட்டுமா, அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய நிலையாக இருக்கிறது. இந்த காலகட்டம் கொரோனா காலகட்டம் என்ன பண்ணுகிறது, மனிதனை மனிதனை அடையாளம் காண்பதற்கு செய்கிறது என்று சொல்லி மனதளவில் வாழ்கிற நீங்கள்
उपदेश नाव।